தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து அடையும். ஸோ வாங்க நேயர்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஐபிசி செக்ஷன் 154, 155, 156 மூணு செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே பப்ளிக் டான்கியூட்டியில் வருது. ஸோ 154ல் இந்த மூணு செக்ஷன்லையுமே காமனாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்லாஃபுல் அசம்பிளி நடக்கிறதுக்காக நம்மளோட இடத்த வந்து அவங்களுக்கு கொடுக்குறோமோ இல்லை அவங்க அதை எடுத்துக்கிறாங்களோ, இந்த இடத்துக்கு நம்ம மேபி ஓனராக இருக்கமோ இல்லை டெனண்ட் ஆக்குபையராக இருந்து அவங்க அந்த இடத்த கொடுக்குறாங்க. ஸோ எது நடந்தாலும் அந்த இடத்த யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்ன, ஸோ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, அதுக்கு தான் இந்த மூணுத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. இந்த மூணு செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா 154 ஓனர் ஆர் ஆக்குபையர் ஆஃப் த லேண்ட், லைபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஹூ பெனிஃபிட், அந்த ரியாட் நடந்திருக்கு. அந்த 156ல் லைபிலிட்டி ஆஃப் ஏஜென்ட் ஆர் ஓனர். ஸோ இந்த மூணு விஷயத்துலையும் இது ஒரு காமனான விஷயம். ஆனால் மூணு விஷயம் தனித்தனியான விதிமுறைகள் இருக்குது. அது என்னன்றதை நான் ஒயிட் போர்டில். இன்றைக்கி நம்ம ஐபிசி செக்ஷன் 154, 155 அண்ட் தென் 156 இந்த மூணு செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது மூணுத்துலேயே காமனான விஷயம் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்கறது தான் இந்த அன்லாஃபுல் அசம்பிளிக்கு. ஸோ முதல் செக்ஷன் 154 பற்றி பார்ப்போம். ஸோ இதில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி குரூப் இருக்காங்க. இந்த குரூப் வந்து நீங்கள் தான் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னு வச்சுப்போம். ஒரு ப்ராப்பர்ட்டியோட நம்ம தான் ஓனர். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் மேபி அது லேண்டாக இருக்கலாம் இல்லை வீடாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு ஸ்பேஸை நம்ம அந்த லாஃபுல் அசம்பிளிக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த அன்லாஃபுல் அசம்பிளியோட கூட்டம் நடைபெறுகிறது. இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து போவாங்க. இங்கே இதில் வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பீஸ் குறையும், இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் நடந்துகிட்ருக்கும். இப்போது இதில் என்ன தண்டனை, சப்போஸ் இவங்க ஓனராக இருந்தாலும் சரி ஆர் இதை டெனண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த இடத்த நீங்கள் யாரோக்கோ கொடுத்துருக்கீங்க, அந்த டெனண்ட் இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டுமே இல்லை, ஏஜெண்ட் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை ஒரு ஏஜெண்ட் கிட்டே இதை குத்தகை விட்டுருக்கீங்க, இல்லை அதை பார்த்துக்க பரிமாறிக்க தட் மீன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கீங்களோ, இந்த இடத்தோட ஏஜெண்ட்டாக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல யார் வந்து இதை பராமரிச்சிட்ருக்காங்களோ அவங்க இந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் இந்த லேண்டை வந்து அன்லாஃபுல் அசம்பிளிக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரிய வருது. அப்போது இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த இடத்தோட ஓனர் யார், ஸோ இந்த 4 பேரில் யார் வந்து இந்த பர்டிகுலர் இடத்த கொடுத்தான்றத போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த இடத்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக பனிஷ்மெண்ட் உண்டு. அது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபைனாக தான் இருக்கும். ஃபைன் மேபி 1000 rupees ஃபைன் இருக்கும். ரொம்ப அதிகமான பிரச்சனை நடந்து அதனால் யாருக்குன்னா ப்ராப்ளம் இருந்தால் மேபி இந்த மந்த் தட் இஸ் 3 to 6 month தண்டனை இருக்கும், இல்லைனா போத் ரெண்டுமே இருக்கும். இது பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்டிகேஷன் அன்டில் அஃபென்ஸ். இதில் வந்து அஃபென்ஸை பற்றி சொல்லலை, ஜஸ்ட் இந்த இடத்துக்கு நம்ம இடத்த கொடுத்துருந்தோம் என்ன, அதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இதுதான் வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டு. ஸோ இப்போது 155 பற்றி பார்ப்போம். இந்த 155 156 ரெண்டுமே சிமிலர் தான். இது வந்து பனிஷ்மெண்ட் அண்ட் தென் இது வந்து அதுக்கான டாபிக். ஸோ நம்ம 155 என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மேட்டர் தான். ஸோ ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி குரூப் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த குரூப்புக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி லேண்டாகவும் இருக்கலாம் ஓனராகவும் இருக்கலாம், யார் தட் மீன்ஸ் வந்து வீடாகவும் இருக்கலாம். இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை அது ஆக்குபையர் டெனண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏஜெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மேனேஜ்மெண்ட், இது யார் இருந்தாலும் சரி இந்த இடத்த பார்த்துக்கிறவங்க அவங்க இந்த அன்லாஃபுல் அசம்பிளிக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் இந்த பர்டிகுலர் செக்ஷன் 156ல். ஸோ 155ல் இந்த இடத்த வந்து கொடுக்கக்கூடாது. இதில் முக்கியமான விஷயம், போன 154க்கும் 5க்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த இடத்த கொடுத்ததுக்கப்புறம் அங்கே ரியாட் நடக்குது, தட் இஸ் கலவரம் நடக்குது. இங்கே இருக்க யாரோ தட் மீன்ஸ் ஒரு சின்ன கூட்டம், ஒரு 5க்கும் மேற்பட்ட கூட்டமோ இல்லை அங்கே சேர்ந்துருக்க அன்லாஃபுல் அசம்பிளியோ இல்லை 2 குரூப்போ இந்த ரியாட் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க, ரியாட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணமாக இருந்தது இந்த இடம். ஸோ ரியாட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் ஆல்ரெடி ரியாட் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் செக்ஷன் சொன்னேன், அதில் பனிஷ்மெண்ட் அந்த குரூப்பு கிடைக்கும். இந்த இடத்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி ஆனதுனால செக்ஷன் 156ல் இந்த இடத்தோட ஓனராக இருக்கட்டும், இங்கே சொன்ன மாதிரி ஓனர், டெனண்ட், ஏஜென்ட், மேனேஜர் யார் அந்த இடத்த வந்து அலோவ் பண்ணியிருக்காங்களோ அந்த அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இடம் மட்டும் கொடுத்துருந்தா அதுக்கு வந்து 6 month ப்ளஸ் ஃபைன், 6 month இல்லைனா ஃபைன் இல்லைனா ரெண்டுமே, இதுதான் வந்து பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் உங்கள் இடத்த இந்த அன்லாஃபுல் அசம்பிளி திருட்டன் பண்ணி வாங்கியிருக்காங்க, அந்த அன்லாஃபுல் அசம்பிளியை பண்ணுறதுக்காக, இல்லை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் லேண்ட் ஓனராக இருப்பீங்க, நீங்கள் அந்த இடத்துல இல்லை, ஸோ உங்களுக்கு தெரியாமல் இந்த இடத்த வந்து மேபி நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேண்டை வந்து வாங்கி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட நாலேஜ் இல்லாமல் அந்த அன்லாஃபுல் அசம்பிளி கேப்சர் பண்ணுறாங்கன்னா அப்போது நம்ம இந்த இடத்தோட சொந்தக்காரர் போலீஸ்க்கு புகார் கொடுக்கணும். அந்த விஷயம் தெரிய வந்தால் இவர் சப்போஸ் அந்த இடத்துல இருந்து அலோவ் பண்ணுறது வேறு, அந்த இடத்துல இல்லாமல் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆக்குப்பை பண்ணுறது, அப்படி இந்த அன்லாஃபுல் அசம்பிளி இல்லீகலாக ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் லேண்ட் ஓனர். ஸோ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் எடுப்பாங்க. அப்போது அந்த லேண்ட் ஓனருக்கு இல்லை ஆக்குபேர், ஏஜென்ட், டெனண்ட் யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடைக்காது. அந்த அன்லாஃபுல் அசம்பிளிக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் அதிகமாகும். பிகாஸ் உங்களை திட்டம் படிந்தாலும் சரி, உங்கள் நாலேஜ் இல்லாமல் உங்கள் இடத்த யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே இந்த அன்லாஃபுல் அசம்பிளி தான் பொறுப்பு. ஸோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இந்த பனிஷ்மெண்ட் 156ல் ஓனர் கிடைக்காது, பட் அந்த இடத்த இல்லீகலாக த்ரெட்டன் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாம் தான் இந்த IPC 156 அண்ட் 154, 155, 156 மூணுமே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க சொன்னால், இதில் பனிஷ்மெண்ட், தட் மீன்ஸ் இதில் வந்து லேண்ட் ஓனர் அந்த இடத்த யூஸ் பண்ணால் என்ன, இதில் வந்து ரீஆட் நடந்தால் என்ன, இதில் வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட், இது மூணுமே சொல்லியிருக்கேன். ஸோ லேண்டோட ஓனர் இன் கேஸ் வந்து அவங்க லேண்ட் அவங்க வில் இல்லாமல் கொடுத்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லைன்னா இதுக்கான பனிஷ்மெண்ட் உண்டு. ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோக்குள்ள தடையும். ஸோ எல்லா டீட்டெயிலும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த பழைய வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் நான் தினம் எடுக்கிற கிளாஸ் இன்னும் நல்லா புரியும். ஸோ அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.